கல்யாணத்துக்கு நேரமாச்சு. மாப்பிள்ளை மனவரைக்கு வர சொல்லுமா. அவசரப்படாதீங்க, அவங்க வந்துவிட்டோம். ஆத்தா தாலி அவங்க வந்த பிறகா கட்டலாம். முதல்ல பொண்ணு மாப்பிள்ளை மனவரையில வந்து உட்கார சொல்லுங்க. ஆமாமா வர சொல்லுமா. என்னப்பா அவங்க வண்டியிலே உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நீ வந்து தாலி கட்ட சொல்ற, என்ன ஆச்சு அவங்களுக்கு? அது வந்துமா பக்கத்தூருக்கு அப்பா வண்டியிலே போயிட்டு வந்தார்ல, கலப்பா இருக்குன்னு அப்பா வண்டியிலே இருக்காரு. அப்பாவுக்கு என்னாச்சு? அது வந்துமா சொல்லுடா அவருக்கு என்னாச்சு? இல்லம்மா கலப்பா இருக்குன்னு தான் வண்டியில இருக்காரு. இல்ல சொல்லு அவருக்கு என்னாச்சு, சொல்லுடா அவருக்கு என்ன ஆச்சு, என்ன ஆச்சு அவருக்கு? அழுகிற ஐயோ என்னங்க 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 போயிட்டீங்களா? என்ன விட்டுட்டே போயிட்டீங்களா? ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்ய போறேன் எனக்கு தெரியலையே. எப்பா பாண்டி பாண்டி என்னப்பா எப்படிப்பா? உங்க வீட்டுல கல்யாணம் நடக்குதா கருமாதி நடக்குதான்னு பாக்குறேன்னு சொல்லி அந்த பொன்னம்பளம் அப்பாவை கொன்னுட்டாமா. ஐயோ உங்களை இந்த நிலைமையில வீட்டுல வச்சுக்கிட்டா நான் சீவி சிங்காரிச்சுக்கிட்டு ஐயோ என்ன பூவாட்ட வச்சுக்குவீங்களே, இப்படி பசுக்கு போயிட்டீங்களே. இனிமே எனக்கு எதுக்கு இந்த அலங்காரம் எல்லாம், பூவை எதுக்கு, பொட்டு எதுக்கு, இந்த தாலி எதுக்கு? அப்பா உசுறு போகும்போது என்கிட்ட என்ன சத்தியம் வாங்கினார் தெரியுமா? என்னப்பா? நீங்க சுமங்கலியா இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணுங்கிறதா அப்பாவோட கடைசி ஆசை. என் மருமக கழுத்துல தாலி ஏறின பிறகுதான் உங்க அம்மா கழுத்துல இருக்கிற தாலி இறங்கணும்னு சொல்லிட்டாரு. என்ன சொன்னாருன்னு சொன்ன? என் மருமக கழுத்துல தாலி ஏறின பிறகுதான் உங்க அம்மா கழுத்துல இருக்கிற தாலி இறங்கணும்னு சொன்னாரு. ஐயா நீங்க உசுரோட இருக்கும் போதும் உங்க சொல்லுக்கு மறு சொல்ல சொன்னதெல்லாம் உங்க மருதாயி. இனிமே சொல்ல மாட்டாயா, உங்க ஆசைப்படியே நான் அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன், நடத்தி வைக்கிறேன். தம்பி அப்பாவை தூக்குப்பா. ஐயோ ஐயோ விஜய், தாலி எடுத்துக்கிட்டு மிஸ்டர் பாண்டி, நீங்க உங்க அப்பாவை கொலை பண்ணதா எங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. தவறான தகவல் கிடைச்சி வந்திருக்கீங்க இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர், அவங்கிட்ட என்ன பேச்சு? பஞ்சாயத்துல இருந்து உங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு, அரெஸ்ட் பண்ணுங்க. முதல்ல இவனை கைது பண்ணி வேன்ல ஏத்துங்க இன்ஸ்பெக்டர். வேண்டாம் இன்ஸ்பெக்டர், என் தம்பி கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணுமாலும் செய்யுங்க. ஐ எம் சாரி, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஸ்டேஷன் கடை தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. அரெஸ்ட் பண்ணியா? போலீஸ் எல்லாரையும் வேன்ல போய் இறச்சலு, இல்ல உன் தலை செதறிடும். ஏற சொல்றா? யோ இன்ஸ்பெக்டர், எல்லாரும் வேன்ல ஏறுங்க, ஏறி தொலைங்கயா. ஏ நடராஜ், எல்லாத்தையும் வேன்ல ஏத்து. எந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு எங்க அப்பாவை கொன்னியோ அந்த கல்யாணம் இப்போ உன் கண்ணு முன்னாலே நடக்க போகுது. விஜய், தாலி கட்டு. அப்பாவை கொன்னப்பவே உன் தலையை சீவி இருக்கணும். இந்த கல்யாணம் முடியட்டுன்னு தான் உன்னை விட்டு வச்சிருந்தேன். இப்ப பாண்டி, வேண்டாப்பா வேண்டாப்பா, இவனை கொல்றதுனால உங்க அப்பா திரும்பி உசுரோட வந்துடவா போறாரு. இவனை விட்டுடுப்பா. அப்படி சொல்லாதாத்தா. இந்த மாதிரி கொலகார பாவியை உயிரோட விட்டா உன்ன மாதிரி எத்தனையோ பொம்பளைங்க புருஷன் இல்லாம துடிப்பாங்க, என்ன மாதிரி எத்தனையோ அப்பனுங்க புள்ள இல்லாம தவிப்பாங்க. பாண்டி, இவனை உயிரோட விடாத, உயிரோட விடாத. அப்பாவோட ஆசையை நிறைவேற்றி வச்சுட்டேன். இனிமே நான் சந்தோஷமா ஜெயிலுக்கு போவேன். விஜய், அம்மாவை நீ தாண்டா நல்லபடியா பாத்துக்கணும்.